வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் என் பேர் சித்ரா ரமணி. நான் பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் இந்த தியானத்திற்கு முதல்ல என் ஃப்ரெண்டு ஜெயலட்சுமி மாஸ்டர் மூலமாக தான் இந்த தியானத்திற்கு வந்தேன். ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வேதாத்ரி மகர்ஷியோடைய இதில் மெடிடேஷனில் டெய்லி கிளாஸ் போய் நான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அந்த மெடிடேஷன் பண்ணி டேப்லெட் எல்லாம் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் இடையில் பிரேக் விட்டுட்டு 2020 நான் இந்த பிரமிட் மெடிடேஷன் சேனலுக்கு வந்தேன். இந்த சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள், அதாவது எனக்கு மற்ற எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்ல போனான்னா தேர்ட் ஐ ஓப்பன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் குடும்பத்தில் வந்து சுமூகமாக இருந்துச்சு. நம்மளுடைய பழக்கங்கள்லாம், நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சது எல்லாமே இங்கே தான் வந்து திருத்திக்க முடிஞ்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா எங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் கோபம் வரும். அந்த கோபத்தை அவங்கள்ட்ட, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் காமிப்போம். அப்போ அவங்க நம்ம மேலே திருப்பி கோபத்தை காமிப்பாங்க, வீட்டில் பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம்தான் இந்த புரிதல் வந்தது. நம்மனால தான் நம்ம பிரச்சனையை நம்ம தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட கோபத்தை காமிக்காமல் எவ்வளவு அன்பாக அவங்கள்ட்ட பேச முடியும் அப்படின்றத இங்கே நமக்கு இந்த இடத்துல புரிதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாமல் எப்போவுமே ஃபோன்லேயோ மற்றவங்கள்ட்டையோ எதையோ ஒன்று, ஏதோ ஒரு ஃபேமிலி மேட்டரை பற்றி பேசல, எப்படியும் கண்டிப்பாக வந்து காசிப்ஸ் கண்டிப்பாக வந்துடும். எந்த ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசல, யாரை பற்றியாவது நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்போ அந்த விழிப்புணர்வெல்லாம் வந்து தியானத்துக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் இப்போது நம்ம பேசையில் யாரையும் நம்ம எதை பற்றியும் யாரை பற்றியும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு புரிதல் இங்கே தான் கிடச்சிது. அதனால் இப்போ நம்ம அந்த அவேர்னஸும் இந்த இது நமக்கு இந்த தியானம் மூலமாக நமக்கு கிடச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா நோ கம்ப்ளைண்ட்ஸ். அது வந்து நம்ம ஆக்சுவலாகவே வீட்டிலேன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே முத கணவரை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா குழந்தைகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், யார்கிட்டையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்போம். அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தியானம் பண்ண அவங்க அவங்க சோழில் வந்து இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு நம்ம சொன்னால முடிஞ்சதை சொல்லி பார்ப்போம். இல்லை அப்படின்னா அவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற புரிதல் கிடச்சிது. அது மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா நான் இந்த தியானத்துக்கு வந்தோடனே வந்த சில ஒன் மந்த்லேயே என் ஃபாதரும் சரி, என்னை நான் எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் வளர்ந்தேன், அப்பான்னு தான் அவங்களையும் சொல்லுவேன், அவங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மரணம் பண்ணிட்டாங்க. அப்போ என்னால் வந்து அதை ஏற்றுக்கிற அளவுக்கு, நான் வந்த புதியதுனால அதை டாலரேட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து முடியலை. ஒரு நாள் தான் ஒவ்வொரு நாள் ரெண்டு பேரும் இறந்த சமயம். அப்போ இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட கூட இருந்த ஜெயலட்சுமி மாஸ்டர் எல்லாருடைய உதவியினால் என் மனதை நான் ஆறுதல் படுத்திக்கிட்டு, இதெல்லாம் வந்து எல்லோரும் இங்கே வந்தால் கண்டிப்பாக ஒரு நாள், யாருக்கும் மரணம் கிடையாது, இறப்புன்னு இருந்தால் பிறப்புன்னு இருக்கும், பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்குன்றத உண்மையை இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு புரிதல் அக்செப்டன்ஸ் எடுக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாரோடையும் எப்படி அன்பாக இருக்கிறதுன்றதையும் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உயிரினங்கள் ஆகட்டும், மற்ற எல்லார்ட்டையும் எப்படி பழகணும், இயற்கையாகவே நம்ம எல்லாத்தையும் சோசியலாக எல்லாத்தையும் நல்லா பழகிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம பேசுகிற அன்பும் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் நம்ம எப்படி பேசணும் எல்லார்கிட்டையும் அப்படின்ற ஒரு இது அவேர்னஸோடு நம்ம பேசுகிறதுனால அவங்களும் நம்மளோட திருப்பி அன்பை காமிக்கிறது இங்கே வந்து இந்த தியானம் மூலமாக நிறைய மாற்றங்கள், வாழ்க்கையில் சந்தோஷங்கள். இதுதானே நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்டருந்து பிரச்சனைகள் வந்தால் கூட அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட நம்ம எப்படி போகணும். நம்ம தியானம் கற்றுக்கிட்டான்னா பத்ரிஜி சொல்கிற மாதிரி நமக்கு ஏ தெரிஞ்சால் ஏ சொல்லி கொடுக்கணும், அந்த ஆர்வமெல்லாம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம போய் இன்னொருத்தவங்களுக்கு டீச்சிங் பண்ணணும், ஆனால் குடும்ப சூழ்நிலை வெளியில் அனுப்ப மாட்டாங்க. அதை எப்படி நம்ம வந்து அவங்கள்ட்ருந்து இதுன்னு இல்லை, இப்போ தியானம் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியுன்றதையும் இங்கே புரிதல் கிடச்சிது. ஆக மொத்தம் நம்ம தியானம் பண்ண டெய்லி ஒரு புது புது மெசேஜ் வேறு. பத்ரிஜி சொன்ன 3+2+1 கான்செப்ட், 3 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணுறோம், 2 மணி நேரம் சுவாத்தியாயம் பண்ணணும், 1 மணி நேரம் சஜன சாங்கத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான்லாம் ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு அந்த சுச்சுவேஷன்லேயே இருந்தனால புக்ஸ் படிக்கிற எண்ணங்கள்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. நான் யார் எழுதின ஆத்தர் புக்ஸையும் நான் படித்தது கிடையாது. நான் படித்த டிஃபார்ம் புக்ஸோடு தூக்கி போட்டதோடு சரி,
அதுக்கப்புறம் புக்ஸோ இதே பார்க்கவே இல்லை. இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடந்த 2 வருடமாக தான் யோகியின் சுயசரிதம், இந்த மாதிரி வள்ளலார் எழுதின புக்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நான் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு, நம்மளுடைய ஞானங்களும் புதுசு புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சஜன சாங்கத்தியம் பண்ணையில் நிறைய பேர்கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜ் நமக்கு கிடைக்கிது. நான் வந்து இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே நமக்கு நல்ல மெசேஜ் கிடைக்கணும்னு சரி, காலையிலேயே தியானத்துக்கு எழுந்திரிச்சிருவேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் கூட கேட்பாங்க, ஏன் தூங்கவே மாட்டேன்ற, எத்தனை மணிக்குனாலும் எழுந்திரிச்சு தியானம் பண்ணுற அப்படின்னு. ஆனால் நான் அதெல்லாம் யாரை பற்றியுமே கவலைப்படாமல் காலையில் 4 மணிலேருந்தே தியானத்துக்கு எந்த டைம் கிடைக்குதோ வந்து இதுன்னு ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன். சூழ்நிலையும் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ குழந்தைகள்லாம் படிக்க வெளியில் போயிட்டனால வீட்டிலே நானும் என் ஹஸ்பண்ட் தான், அதனால் என்ன வேலை முடியுதோ முடிச்சுட்டு தியானத்துக்கு எந்தெந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமோ, நம்ம சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத அப்பப்போ புதுசாக தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கிட்டையும் பேசலாம். அது மாதிரி இந்த சாகாகார ஜெகத் அப்படின்ற கிளாஸையும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். அந்த கிளாஸ் மூலமாகவும் நிறைய பேர்கிட்ட நாங்கள் சஜன சங்கத்தியம் பண்ணல. நிறைய பேருடைய யார் எப்படி பேசியிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாரோடைய பழகிற வாய்ப்பு இங்கே கிடச்சிருக்கு. அது மாதிரி இந்த மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எந்தெந்த ஊரில் இருக்காங்கன்னே தெரியாது, அவங்களோடையெல்லாம் பேசுகிறது வாய்ப்பு இங்கே கிடச்சிது இந்த மெடிடேஷனில். இந்த அற்புதம் வந்து தியானம் பண்ணாதான் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிறந்ததாக இருக்கும், அவங்க பிள்ளைகளையும் ஹேண்டில் பண்ண முடியும், எல்லாருமே தியானம் கற்றுக்கணும் அப்படின்ற புரிதல் இங்கே எங்களுக்கு கிடச்சிருக்கு மிஸ்டர்ஸ்.